ஹலோ வெல்கம் டு காக்கா பிரியாணி. விஜய் சித்ராவோட ஆவி கூட பேசும் பிரபலமான ஆவிக்கலை நிபுணர் சாலி சித்தண்டன் இப்போ பார்ட் 7 வீடியோ போட்டிருக்காருங்க. இது இப்போ மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாயிருக்குங்க. ஏன்னா நம்ம சேனல் கூட சரிங்க இந்த வீடியோ பற்றி நம்ம 4 பாட்டு தமிழாக்கம் பண்ணி போட்டுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம போடலை. ஏன்னா இந்த சித்ராவோட கேஸ் முழுக முழுக ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க. அதாவது சித்ராவை யாருமே சம்பவம் பண்ணலை, அவங்க தனக்குத்தானே வந்து சம்பவம் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி தாங்க இந்த கேஸை வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ சாலி சித்தன் போட்ட அந்த பார்ட் 7 வீடியோ மிகப்பெரிய சர்ச்சையும் பீதியும் கிளப்பி இருக்குங்க. அதை பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது பார்ட் 7ல அவங்க என்ன பேசினாங்க, அதே மாதிரி சாலி சித்தன் என்ன கேள்வி கேட்டாங்க சொல்லிட்டு நம்ம தமிழாக்கத்துல பார்க்க போறோம். நீங்களே மறந்து போறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். விஜய் சித்ராவோட ஆன்மா பார்ட் 1ல இருந்து பார்ட் 7 வரைக்கும் சொன்ன தகவல்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய பீதியும் மர்மத்தையும் ஏற்படுத்தி இருக்குங்க. அதாவது சாலி சித்தன் கிட்ட மெல்ல மெல்ல பேச தொடங்கின விஜய் சித்ராவோட ஆன்மா என்ன சம்பவம் பண்ணிட்டாங்க, அவங்க வந்தாங்க, என்னோட ஹஸ்பண்டை இன்னும் அரெஸ்ட் பண்ணலையா, இதெல்லாம் மினிஸ்டருக்கு தான் தெரியும், மினிஸ்டர் சொன்னாதான் இந்த விஷயம் உண்மை வந்து உலகத்துக்கு தெரியும், அப்படி இப்படி சொன்ன விஜய் சித்தரோட ஆன்மா கடைசி எபிசோட கூட சரிங்க ஆனந்த் அப்படிங்கிறவங்கள விசாரிச்சாதான் இதோட உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ஆனந்தங்கிறவங்க யாருன்னா விஜய் சித்ரா கிட்ட தற்போது உதவியாளராக இருக்கிறவங்க தான் அந்த ஆனந்துங்க. ஆனா இந்த 7வது பாட்டுல திருப்பியும் சாலி சித்தன் விஜய் சித்ரா ஆன்மா கிட்ட ஹேமந்த் பத்தி தாங்க கேள்விகள் எல்லாம் கேட்கிறாருங்க. உடனே விஜய் சித்ரோட ஆன்மா என்ன பதில் சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி என்ன சம்பவம் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்தது ஹேமந்த் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்தனா எனக்கே ரொம்ப பீதி ஆயிடுச்சுங்க. அதே மாதிரி ஹேமந்த் ஒரு ஃபூலு, இந்த விஷயம்லாம் வெளி உலகத்துக்கு தெரியாதுன்னு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கூட சீக்கிரம் இதோட உண்மை எல்லாமே இந்த உலகத்துக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சித்ரோட ஆன்மா சொல்லுதுங்க. அதே மாதிரி மேலும் இதை பற்றின விஷயங்களை யாருக்கிட்ட விசாரிச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கரண் அப்படிங்கிற ஒரு பேரை மென்ஷன் பண்ணுறாங்க விஜய் சித்ரோட ஆன்மா. அதாவது இந்த கரணுங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேங்குக்கு ஒரு ஹெட் மாதிரி தெரியுதுங்க, அதாவது டான் மாதிரி. அதே மாதிரி விஜய் சித்ரா சம்பவம் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் அவர்கள் சொல்கிறாங்க. ஸோ பல பேர் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கு நிலையில் இருக்கிற என்ன சம்பவம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சித்ரோட ஆன்மாவும் சொல்லுதுங்க. என்னதான் விஜய் சித்ராவோட ஆன்மா கிட்ட பேசி உண்மை நிலவரத்தை இந்த உலகத்துக்கு புரிய வச்சாலும் சரிங்க, இதெல்லாம் ஒரு சாட்சி பொருளாக எடுத்துக்க மாட்டாங்க. அதுதாங்க இன்றைய உலகம், ஓகேங்களா? அதே மாதிரி விஜய் சித்ராவோட அந்த சம்பவம் நடந்த பிறகு விஜய் சித்ராவோட ஹேண்ட்பேக்கில் 150 கிராம் கஞ்சா இருந்ததா சொல்கிறாங்க. அதே மாதிரி விஜய் சித்ரா ஒரு ட்ரக் அடிக்டட் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி விஜய் சித்ராவுக்கு அந்த கஞ்சா கொடுத்தது யாரு சொல்லிட்டு நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் கூட இன்னும் விசாரணை பண்ணிட்டு வராங்களாம். அதே மாதிரி விஜய் சித்ராவுக்கு அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு யாருமே காரணம் கிடையாது, முழுக்க முழுக்க அவங்க தான் காரணம் சொல்லிட்டு இந்த கேஸ் கூடிய சீக்கிரம் முடிக்கிறதா இருக்காங்க. இதுதாங்க இப்போ நடக்கிற நிலவரம்.